டியூப் தமிழ் வணக்கம். பணவீக்கம் என்பது ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையையும் பாதித்து எங்கு சென்றாலும் பொருட்களினுடைய விலை கூடிவிட்டது, வாழ முடியவில்லை என்ற குரலை எங்கும் கேட்கின்றோம். இது பணவீக்கம் என்கின்ற நோயின் அடையாளமாக இருக்கின்றது. இந்த பணவீக்க நோயானது பொருட்களின் விலையை 10% உயர்த்தியது. உலகளாவிய நோயாக இருந்தது கொரோனாவிற்கு பின்னர். இப்பொழுது பணவீக்கம் என்பது இல்லாமல் போய் அதனுடைய தாக்கம் குறைவடைந்து புதியதொரு காலத்தை நோக்கி உலக பொருளாதாரம் நகர்வடைய தொடங்கி இருக்கின்றது. இது தொடர்பாக இன்று வெளியாகி இருக்கின்ற தி கிரேட் இன்ஃபிளேஷன் ரிஜெசன்ஸ் என்கின்ற ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கின்றது. இந்த புத்தகத்திலே உலகத்தின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவரான டென்மார்க் டென்ஸ்க வங்கியில் பணியாற்றுகின்ற தோமஸ் கார் எழுதிய இந்த புத்தகம் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அன்றாட வாழ்க்கைக்காக கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு குடிமகனும் அறிந்து கொள்ள வேண்டிய சர்வதேச முக்கிய புள்ளிகளாக பல இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. முதலாவது, இப்பொழுது பணவீக்கம் குறைந்தாலும் கூட இந்த பணவீக்கம் என்கின்ற நோயானது மேலும் ஒரு சுற்று வர இருக்கின்றது. அதற்கு முன்னதாக புதியதொரு நோய் வரப்போகின்றது. இதுதான் இந்த பணவீக்கம் முடிவினுடைய பேராபத்து என்று அவர் கூறுகின்றார். அது என்னவென்றால், இன்றிருக்கும் நிலையை விட பொருட்களினுடைய விலை மீண்டும் உயர்வடைய போகின்றது. ஆனால் அதற்கு மாறாக தொழிலாளர்களுடைய சம்பளம் என்பது இன்றிருக்கும் நிலையை விட மேலும் படுமோசமாக குறைய போகின்றது. பொருட்களின் விலை எவரெஸ்ட் உச்சியை தொட சம்பளத்தின் அளவு மரியான அகழியை தொடுவது போல இருக்க போகின்றது. இதை எப்படி உலகம் சமாளிக்க போகின்றது? இதுவரை உலகத்தின் மத்திய வங்கிகள் எதுவுமே இந்த நோயை எதிர்கொள்வதற்கு தயாராகவில்லை என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் சிங்கப்பூர் வங்கியில் ஆலோசகராக இருந்த இவர் பணவீக்க காலத்திலே எரிவாயுவும் பாலினுடைய விலை உயர்வும் பல பொருட்களினுடைய விலைகளை ஓங்கி அடித்தது. எரிவாயு என்பது கோதுமை மாவை போல ஒரு முக்கிய பொருள். எல்லாவற்றையும் அதனால் உருவாக்குவதனால் அதனுடைய விலை உயர்வு எல்லாவற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதனால் பணவீக்கம் 10.2% உயர்ந்து இன்று 1.8% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, பிரிட்டன், சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளினுடைய மத்திய வங்கிகள் வட்டி வீதத்தை குறைத்ததனால் பொருளாதாரத்தில் ஓர் எழுச்சி ஏற்பட்டது. இன்றைய பொருளாதாரம் ஆனது ஜியோ பொலிட்டிக் என்று கூறப்படுகின்ற பிராந்திய அரசியல் உறுதியில்லாமல் தளம்பல் நிலையில் காணப்படுகின்றதனால் சிக்கலை தரப்போகின்றது. மத்திய கிழக்கு விவகாரம் உலக பொருளாதாரத்தை அடித்து விழுத்துகின்ற இடத்திற்கு இன்னமும் வரவில்லை. அது பிராந்திய பிரச்சனையாக மாறுமாக இருந்தால் உலக பொருளாதாரத்தை முழங்காலில் அடித்து முறிக்கும். இது ஓர் ஆபத்தாக நம் கண்களின் எதிரில் நிற்கின்றது. இதைவிட முக்கியமான போர் காலநிலை போராகும். வறட்சி, திடீரென பெய்கின்ற பெரும் மழை, இதனால் உணவுப் பொருட்களின் அழிவும் விலை உயர்வும் ஏற்படும். மத்திய கிழக்கு பிரச்சனை தீப்பற்றி எரிந்தால் ஆயில் உற்பத்தி குறையும். ஆயில் உற்பத்தி நாடுகளினுடைய வருமானம் வீழ்ச்சியடையும். இது அகில உலகத்தையும் பாதிக்கும். இதை எனர்ஜி ஷாக் என்று கூறுகின்றார்கள். இதுவரை உலகம் சந்தித்தது இன்ஃபிளேஷன் ஷாக் என்று கூறுகின்றார். அதாவது பணவீக்க அதிர்ச்சி. அதிலிருந்து அடுத்து எரிபொருள் அதிர்ச்சியை பொருளாதாரம் சந்திக்க போகின்றது. சக்தி பலம் எல்லாவற்றையும் பாதிக்க போகின்றது என்பதை தான் கூட ஆரம்பத்தில் அறியவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லா பிரச்சனைக்கும் ஆதார சுருதியாக அதுவே இருப்பதை தானும் ஒப்புக்கொள்வதாக அந்த நூலில் சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்த பெரும் சிக்கல், சீனாவும் அமெரிக்காவும் வர்த்தக போரை உயர்த்தி இருக்கின்றன. இது எதிர்கால உலகத்தில் ஒரு சிக்கலாக மாறும். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்தால் வரியை உயர்த்த போவதாக கூறுகின்றார். அவர் உயர்த்துகின்ற வரியை தொடர்ந்து உலகம் முழுவதும் வரி உயரமாக இருந்தால் ஏற்றுமதி வர்த்தகத்தை செய்ய முடியாத சூழ்நிலை வரும். இதன் விளைவு வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி 10% பணவீக்கம் மீண்டும் வந்து நிற்கும். அப்படியொரு பணவீக்கம் வந்து நிற்கின்ற பொழுது அதை எப்படி தீர்ப்பதென்று மத்திய வங்கிகளை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் இந்த அதிர்ச்சி இன்ஃபிளேஷன் ஷாக் என்று கூறினாலும் அது பணவீக்கத்தின் மீதான அதிர்ச்சியை விட இதுவரை மத்திய வங்கிகள் அறியாத புதுவிதமான அதிர்ச்சியாக இருக்கும். கொரோனாவின் பின்னர் ஜோ பைடன் போன்றவர்கள் பெருந்தவர் இழைத்தார்கள். மிகப்பெரிய அளவிலான ரிசர்வில் இருந்த பணத்தை அவிழ்த்து விட்டார்கள். இதனால் 80% அமெரிக்கர்களுக்கு காசோலைகள் போய் சேர்ந்தன. இது ஆரம்பத்தில் நல்லதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது
40 வருடங்களில் இல்லாத பணவீக்கத்தை உருவாக்குவதற்கு அது காரணமாகவும் அமைந்தது. இதை ஜோ பைடன் தவறு என்றவர் கூறுகின்றார். பொருளியல் நெருக்கடி காலம் இருந்த 2008-10 காலத்தில் அமெரிக்காவினுடைய மொத்த தேசிய உற்பத்தியின் 10% ஜோ பைடன் பணமாக மக்களுக்கு இலவசமாக வழங்கியதால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை உலகம் முழுவதையும் பாதித்திருக்கின்றது. பணவீக்கம் கூட கூட வட்டி வீதம் அதிகரித்து பொருளாதார சந்தை அடிவாங்கவும் ஆரம்பித்தது. கொரோனா காரணமாக ஏற்பட்ட பொருளாதார துளையை விட அதை அடைப்பதற்காக அமெரிக்காவில் செலுத்தப்பட்ட பணம் அதிகமானதாக இருந்தது. எனவே அளவுக்கு மிஞ்சிய அந்த பணம் பெரும் அழுத்தம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றது பொருளாதாரத்தில். முடிவு என்ன என்ற கேள்விக்கு நம்முடைய பொருளாதார மாடல் மிகவும் தவறானது என்பதை இனி ஒப்புக்கொள்ள வேண்டிய தருணத்திற்கு வந்துவிட்டோம் என்று அந்த புத்தகம் நிறைவடைகின்றது. இதனுடைய கருத்து என்ன? இன்றைய பொருளாதார ஒழுங்கை அடியோடு மாற்றியமைக்க வேண்டும் என்று ரஷ்யா கூறுகின்றது, சீனா கூறுகின்றது, பிரிக்ஸ் நாடுகள் கூறுகின்றன. நமது பொருளாதார ஒழுங்கு முறையானது தவறானது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைக்கு உலகம் வந்துவிட்டது. இதை மாற்றியமைக்காவிட்டால் இந்த நோயிலிருந்து தப்பி பிழைக்க முடியாதென்றும் அந்த புத்தகம் முடிவடைகின்றது. எனவே இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இன்றைய பொருளாதாரம் ஆனது நமது கணிதத்தில் இருக்கின்ற குறைபாடு சார்ந்ததாக இருக்கின்றது. 0 to 9 வரையான இலக்கங்களை மட்டுமே கொண்டது நமது கணிதம். இதிலிருந்துதான் அனைத்து கணக்குகளும் உருவாகின்றன. ஆனால் இந்த மாடல் போதியது அல்ல. இதை உடைப்பதற்குரிய ஒரு புதிய மாடல் வந்தால் இந்த உலகத்தை மாற்று கிரகவாசிகள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று கார்ல் சாகன் கூறி பிரபஞ்சத்திற்கு ஒரு தகவலை அனுப்பினார். எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள், எங்களுடைய கணிதம் 0 to 9 தான் இருக்கின்றது இலக்கங்கள். அதற்குள் தான் நமது பொருளாதாரமும் சிறைப்பட்டு கிடக்கின்றது. இந்த கணிதத்தையும் இந்த பொருளாதார முறையையும் வைத்து இந்த துன்பங்களை வெல்ல முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும். இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.